எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டைம் இல்லாதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆனால் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்த கொஸ்டின்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க பர்சனலாக நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தேன். இனிமேல் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நம்ம மோட்டருக்கு வந்து யூஸ் பண்ணோம்ல ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச், அதை வச்சு எப்படி வந்து ஒரு இன்வெர்டருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு தான். நான் அவங்களுக்கு அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன். சரி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெர்டர் கனெக்ஷன் அதில் நம்ம கொடுத்துக்கலாம். அது போக நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளை இருக்குது, நம்ம வந்து கொஞ்ச நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, நம்ம ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ் தான் அவர் கேட்டார். இப்போ என்ன எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் தான் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது போல் தான் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாக்ஸை ஓப்பன் உடனே பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது இந்த சென்டரில் இருக்கிற மூணுலேயும் வந்து அவுட்புட் சப்ளை எடுத்துருவோம். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சப்ளை வந்து மாறி மாறி கிடைக்கும். அதாவது த்ரீ ஃபேஸ் மோட்டரில் வந்து நமக்கு ஆர்ஓய்பி அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்போ ஒரு ரெண்டு டெர்மினலில் சேஞ்ச் பண்ணுறப்ப மோட்டரோட டைரெக்ஷன் நமக்கு வந்து மாறி போடும். அதுக்காண்டி வந்து இன்டர்னலாகவே இந்த மாதிரி லிங்க் இருக்கும். நம்ம இந்த இன்வெர்டர் கனெக்ஷன் பண்ணுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த லிங்க் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அது எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது போல் அது உள்ளே இருக்கிற லிங்க் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டெர்மினலும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இது போல் வந்து நமக்கு இன்வெர்டர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இந்த ப்ளக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் வந்து நமக்கு இன்வெர்டருக்கு இன்கமிங் சப்ளை போகிறது. இப்போ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியிலேருந்து வர சோர்ஸ், அதாவது இபி சப்ளையாக இருக்கலாம், அதை எடுத்து நம்ம இன்கமிங் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஃபேஸ் நேட்டரில் வந்து நம்ம ரெண்டே இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து இன்வெர்டருக்கு நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கான சப்ளை நம்ம கொடுக்கணும். அது போக இபி சப்ளை இருக்கிறப்ப நமக்கு வந்து இன்வெர்டரில் போயிட்டு நமக்கு வந்து லோடுக்கு சப்ளை போகும், அதுக்கான கனெக்ஷன் இது. இது போல் நம்ம டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டெர்மினல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை வீடியோ எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லிங்க் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு ஒயர் எடுத்து இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், இந்த டெர்மினல் இருந்து இந்த டெர்மினல் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லிங்க் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அது ஏன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சுவிட்சர் வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணுறப்ப அப்போ தான் அது வந்து கரெக்டாக பொசிஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஒயர் வந்து நமக்கு இன்வெர்டருக்கு இன்கமிங் சப்ளை கொடுக்குறதுக்கான உள்ளது. இதை பிளக் எடுத்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம் அந்த பக்கம். இது போல் அடுத்து நம்ம பேட்டரிக்கு வந்து சப்ளை கனெக்ட் பண்ணணும். இப்போ பேட்டரிக்கு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வயர் நம்ம இது போல் கனெக்ட் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு, அடுத்து பாசிட்டிவ் வந்து இந்த மாதிரி டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், அவுட்புட் சப்ளை நம்ம இன்வெர்டர்லேருந்து எடுக்கிறது. அதாவது இபி சப்ளை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், இது வழியாக சப்ளை உள்ளே போயிட்டு உள்ளே போய் அந்த ரிலே மூலம் பாருங்கள், இது வழியாக அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்போ இதில் வர அவுட்புட் எடுத்து நம்ம டைரெக்டாக லோடுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டைமிங்கில் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி வந்து வெளியில் வராது. இப்போ இபி சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த பேட்டரியில் இருக்கிற சப்ளை வந்து உள்ளே போயிட்டு டிசி ஆனது உள்ளே போய் ஏசியாக மாற்றி திரும்ப இதில் அவுட்புட் வரும் நமக்கு ரிலே மூலம். இது எப்படி வந்து நமக்கு ரிலே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம ஒரு ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வந்து இங்கே டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் சப்ளை எடுக்கணும், அதுக்கானது ஃபேஸ் நீட்டரில் எடுத்தாச்சு. இப்போ இந்த எர்த் ஒயர் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள், நமக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம கொடுத்துட்றோம். இந்த இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலை, ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்சில் டைரெக்டாகவே இது போல் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எப்படி நமக்கு சப்ளை சேஞ்ச் ஆகாதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இபி இன்கமிங் சப்ளை இங்கே வருது, ஃபேஸ் நீட்டரில் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த சுவிட்சோட பொசிஷன் மாறும்போது இது எப்படியெல்லாம் சப்ளை போய் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுவிட்ச் வந்து சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற இபி சப்ளை நேரம் என்ன ஆகும், இங்கே வந்து தான் நிற்கும். பேஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கனால இது வரைக்கும் வந்து நிற்கும்.
மற்றபடி இந்த நியூட்ரல் வந்து இங்கே வரைக்கும் வரும். இந்த ஃபேஸ் இதில் வந்து எந்த இதுக்குமே அவுட்புட் இருக்காது, இன்கமிங் இருக்காது. இப்போ இந்த சுவிட்சோட டைரக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப சப்ளை வந்து எப்படி இந்த ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் மூலம் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த சுவிட்சை வந்து டைரக்ஷன் வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டோம். அப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எந்தெந்த டெர்மினல்லாம் கனெக்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் ரெண்டு இருக்குது பாருங்கள், இது ரெண்டு தான் வந்து கனெக்டிங்கில் இருக்கும், இது வந்து இந்த பக்கம் அவுட்புட்டோட சேராது. அப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நேராக இங்கே வர இபி சப்பில் வந்து இப்படியே வந்து இதுக்கும் ஜாயின்ட் ஆகிரும். அப்போ இப்படி அவுட்புட் போயிடும். இந்த கண்டிஷனில் பாருங்கள், நம்ம எப்பெல்லாம் இந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்வெர்டரில் சம் ப்ராப்ளம், இல்லை ஒர்க் ஆகலை இன்வெர்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம் சுவிட்சை. இல்லை இன்வெர்டர் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும், இல்லை வந்து க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு இது பண்ணுறப்ப பாருங்கள் நமக்கு வந்து அவுட்புட் சப்ளை இப்படியே போயிட்டு இருக்கும். திரும்ப நமக்கு வந்து இன்வெர்டரில் வச்சுட்டு நமக்கு இபி சப்ளையும் கிடைக்கணும், நமக்கு பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜியும் நம்ம எடுக்கணும் அப்படின்றப்ப அடுத்த டைரக்ஷன் நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள் இந்த டைரக்ஷனில் நம்ம இங்கிட்டு திருப்பின உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல வந்து இது ரெண்டும் கனெக்டிங்கில் இருந்தது, இந்த டைரக்ஷனை ஹேண்டில் மாற்றுறப்ப இப்போ இந்த இது ரெண்டும் வந்து நமக்கு கனெக்டிங்கில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து நேராக இங்கே வந்து இங்கே வந்துருச்சு, நம்ம ஒரு லிங்க் ஒயர் இங்கே கொடுத்துருக்கிறதுனால இப்போ இது ரெண்டும் தானே கனெக்டிங்கில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஃபேஸ் அப்படின்றது இங்கே வந்துடும். நியூட்ரல் வந்து ஆல்ரெடி பாருங்கள் லிங்க் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், இங்கேயே எடுத்துட்டோம். அப்போ இங்கே சப்ளை கிடச்சி இன்வெர்டர் வந்து கிடச்சிருச்சு. இந்த டைமிங்கில் பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இபி சப்ளை இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இங்கே போயிட்டு நேரடியாக ரிலே மூலம் இப்படி இங்கே வந்துடும். இப்போ ஃபேஸ் இப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, நியூட்ரல் இங்கே வந்துடுது, இப்படியே போய் அவுட்புட் சப்ளை போயிட்டு இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் இபி சப்ளை இல்லை அப்படின்னாலும் இங்கே பேட்டரியில் இருக்கிற டிசி வோல்டேஜ் இங்கே போய் ஏசியாக மாறி இதே மாதிரி வந்து இப்படியே நமக்கு வந்து சப்ளைக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப நாள் வெளியூர் போகிறோம், நம்ம வந்து பேட்டரி வந்து அடிக்கடி நம்ம ஆன் ஆகி ஆஃப் ஆகி லோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இருக்குல்ல வேணாம் நம்ம பேட்டரி சப்ளை வந்து இன்வெர்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த சுவிட்சை வந்து சென்டர் பொசிஷனில் வச்சுருங்க. நீங்கள் சென்டரில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நம்ம இன்வெர்டரோட சப்ளை வந்து இங்கே வெளியில் லோடுக்கெல்லாம் போகாது, தேவையில்லாமல் பேட்டரி வந்து சார்ஜிங் டிசார்ஜிங் அந்த ஒரு இது இருக்காது. இது வந்து ரொம்ப நாள் அப்படின்றதுக்கு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம பேட்டரியை வந்து ஒரு ரிப்பேர் பண்ணணும், இல்லை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காண்டி தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஏன்னா இன்வெர்டர் வீடியோ அப்படின்றது நம்ம நிறையா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறையா இன்ஜினியர்ஸ் அதில் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க. இதுபோல் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இனி வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.